பசம்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் வழங்கப்பட்ட 13 கிலோ தங்க கவசம் கடந்த 25ஆம் தேதி வங்கியில் இருந்து பசம்பொன்னுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விழா முடிந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தேவர் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் ஆகியோர் தங்க கவசத்தை மீண்டும் வங்கி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதுக்கு அவர் சிரிச்சது அவரை தான் கேட்கணும். நம்பர் ஒன், நான் எங்களுடைய எய்ம் 26ல் தேர்தலில் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தான் எடப்பாடி ஒரு எய்ம். எங்களுக்கு இங்கே அதிமுக அதிமுகக்காரங்க எல்லாத்துக்கு அதான் எய்ம். சிரிச்சாருன்னா அவரை போய் கேட்க முடியும். எங்களை கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும், ஏன் சிரிச்சாரு எதுக்கு சிரிச்சாரு எங்களுக்கு என்ன தெரியும். ஓபிஎஸ் ஐயாவை ஏன் இப்படி ரெட்டை வசதி போடுறீங்கன்னு போய் நீங்கள் கேளுங்க. நான் இது அதாவது எதுக்கு என்னமோ உதாரணம் சொல்லுவாங்களப்பா, பிள்ளையே அழுக விட்டு கிள்ளி விட்டு விட்டு அழுகிறதுக்கு தொட்டியில் ஆட்டிட்டு பிள்ளைய கிள்ளி விட்ட கதை தான் அவர் சொன்னது. இந்த நாடகம்லாம் அண்ணா திமுக எடுபடாது. ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்தவர் அவர். இந்த வேஷம்லாம் போடணும் எரிஞ்சவே அவங்க எந்த கட்சிக்காரன் அவங்களுக்கு தான் தெரியும். அண்ணா திமுககாரன் எரிவான். அதனால் ரொம்ப மகாத்மா காந்தி சொல்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லாதீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க, அவர் வருத்தம்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு, அது மாதிரியான செயல்கள் நடந்திருக்க கூடாது. இந்த மாதிரி நாடகம், இந்த மாதிரி நீலிக்கண்ணீர் நாடகத்தை பல நாங்கள் பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ப தயாரில்ல, நீலிக்கண்ணீர்ல நம்பராப்புல இல்ல. யாருக்கு யாரை சொல்றதுங்க, கோட்ஸே வந்து மகாத்மா காந்தியை கூட்டி சொல்றது நல்லது ஓகேன்னு சொல்றது எப்படியாவது மாதிரிதான் இதெல்லாம்.